ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். என் கருமையானவர்களே, இந்த நாளையில நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சுகமாக இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் தூக்கமாக மனசோர்வோடு இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் இந்த வான்வழிக்கும் வாக்குத்தத்தின் வார்த்தையோடு உங்களோடே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து வருகிறோம். உங்களுக்கும் இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். அநேக உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் இந்த வார்த்தையினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக மற்றும் தொலைபேசி மூலமாக நீங்கள் அறிவித்து வருகிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். நிச்சயமாகவே இந்த நாளிலும் அதே போல கத்தர் உங்களுக்கு ஆக வைத்திருக்கிறதான இந்த வாக்குத்தத்தின் செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொண்டு வரும். இந்த நாளுக்குரியதான வாக்குத்தத்தை நாம் பார்ப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 25:22 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார் என்று. கர்த்தர் நமக்கு ஒரு பலனை அளிப்பார் என்று சொன்னால் அது ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதம். நிச்சயமாகவே இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை காட்டிலும் அது ஒரு மேலான ஆசீர்வாதமாக தான் இருக்க வேண்டும். சாதாரணமாக ஒரு அலுவலகத்தில் நம் வேலை செய்தாலோ அல்லது ஒரு ஆர்கனைசேஷன்ல நம் ஒரு ஐடி கம்பெனியிலோ வேலை பார்த்து கொண்டு இருந்தால், நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறதான அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணும் போது நிச்சயமாகவே அதுல ஒரு பெரிய ஒரு அப்ரைசல் இருக்கும். நல்ல ஒரு காம்ப்ளிமெண்டை கொடுப்பார்கள். அநேகருக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும், நல்ல ஒரு பெருமையாக இருக்கும். சில நேரங்களிலே நல்ல வாழ்த்தி அவர்களுக்கு என்று ஒரு பரிசை கொடுக்கும் போது அது மிகவும் சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோ பெரியதான ஒரு ஆர்கனைசேஷன்ல என்னை மேன்மைப்படுத்தும்படி எனக்கு ஒரு பரிசு அளித்தார்கள் என்று சொன்னால், எனக்குரியதான ரிவார்டு எனக்கு கிடைச்சது என்று சொல்லும் போது அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதே போலதான் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற நமக்காக வைத்திருக்கிறதான அந்த உச்சிதமான காரியங்கள், வானத்தையும் பூமியும் படைத்ததான தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார் என்று சொல்லி. ஆண்டவர் நமக்கு பலன் அளிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரிடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறதான இந்த ரிவார்டை வேற யாருக்கும் தேவன் கொடுக்க போகிறது கிடையாது. அது நமக்குரியது, அதை நாம் சுதந்திரிக்க போகிறோம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, அநேக காரியங்களை இந்த வேதத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். தேவன் நமக்கு பலன் அளிப்பார் என்று சொல்லி ஒரு வார்த்தையில சொல்லலாம், ஆனால் அந்த பலனை நாம் எதிலெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம், எதிலெல்லாம் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு 7 காரியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்கிறோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:11-12 நாம் வாசிக்கும் போது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன் இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள் என்று சொல்லி நம் வசனத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதிராக இருக்கிறதான இந்த சத்துருக்கள் அல்லது நமக்கு விரோதமாய் இச்சகமாக பேசி கொண்டு இருக்கிறவர்கள் பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள் என்று சொன்னால், நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அவர்களுக்கு விரோதமாய் நீங்கள் போய் சண்டை போட தேவையில்லை, அவர்களுக்கு போய் நீங்கள் புரிய வைக்க தேவையில்லை. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறதான அந்த பெரிதான அந்த பாக்கியத்தை, அந்த ரிவார்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் போய் எந்த விதத்திலும் போராட தேவையில்லை, கர்த்தர் அவர்களை பார்த்து கொள்வார். அந்த வசனத்தின் துவக்கத்திலே நாம் பார்த்தோம், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள் ஆனால் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பூமியில ஆண்டவருடைய நாமத்துக்காக நம் எதிலெல்லாம் நம் பாடுகளை சகிக்கிறோம், அவரோட கூட பாடுகளை சகித்தோம் ஆனால் அவரோட கூட நம் ஆளுகை செய்வோம் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்களிலே கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிறவர்கள் குறைந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்காக வைராக்கியமாய் நிற்கிறோமா, அல்லது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த சத்தியத்துக்காக நாம் வைராக்கியமாய் நிற்கிறோமா? இது எல்லாம் நீங்கள் பார்க்கும் போது இதுக்காக பலர் உங்களுக்கு நிந்திக்கலாம், துன்பப்படுத்தலாம், பலவிதமான தீமையான காரியத்தை உங்கள் பேரில் சொல்லலாம். ஆனால் வசனத்துக்காக நீங்கள் காத்திருந்து, வசனத்துக்காக நீங்கள் வைராக்கியமாய் பொறுமையாய் அதை நீங்கள் சந்தோஷமாய் சகித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குரியதான பலனை தேவன் மிகுதியாய் வைத்திருக்கிறார். ஆண்டவர் அதை தான் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். உங்களுக்காக கர்த்தர் ஒரு பலனை கொடுப்பார் என்று சொன்னால் அந்த உச்சிதமான அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று அனுபவிக்க போகிறீர்கள்.
என்ன சிஸ்டர், உலகத்தில் இருக்கும்போது நம்ம பரலோகத்துக்குரியதான ஆசீர்வாதத்தை பெற்று என்ன பண்ண போகிறோம் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் நமக்காக பரலோகத்தில் ஒரு பெரிய ஒரு ட்ரெஷரை கர்த்தர் வைத்திருக்கிறார். பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த பூமிக்குரியதான இந்த இகழ்ச்சி அல்லது உங்களை துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதான வார்த்தைகளை நீங்கள் கேட்டு மன சோர்ந்து போகாமல் துக்கப்படாமல் அதை சந்தோஷமாய் நீங்கள் சகித்து கொள்ளும் போது உங்களுக்குரியதான பரலோகத்தின் பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தாவீதை குறித்து பழைய ஏற்பாட்டிலே 2 சாமுவேல் 16 நாம் வாசிக்கும் போது தாவீது கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டதான ஒரு ராஜா, தேவனால் அபிஷேகிக்கப்பட்டதான ஒரு ராஜாவாக, இஸ்ரவேல் ராஜ்யத்து முழுவதுக்கும் ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு அவனோடு கூட பெரிதான ஒரு படையோடு அவர் இறங்கி வரும்போது ஒரு ராஜாவுக்கு விரோதமாக ஒரு மனிதன் அங்கே எழும்பி அங்கே தாவீதை இகழ்ந்து தாவீதுக்கு விரோதமாக தீமையான ஒரு வார்த்தைகளை பேசிக்கொண்டு வருகிறதை 2 சாமுவேல் 16:5 நாம் வாசிக்கிறோம். தாவீது ராஜா பகூரில் மட்டும் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தாரனாய் இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயு என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலது புறமாகவும் இடது புறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ என்று சத்தமிட்டு கொண்டிருந்தான். ஒரு ராஜாக்கு விரோதமாக ஒருவன் இப்படி தூஷித்து கொண்டு இருந்தால் அவனை என்ன செய்வார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அங்கே தாவீது அந்த அவனுடைய பேச்சுக்கும் அவனுடைய தூஷணத்துக்கும் சற்றும் அவன் அஞ்சாதபடி, கொஞ்சம் கூட மனதில் கலங்காதபடி அவன் பேசட்டும் என்று சொல்லி அவனை விட்டு விட்டான். ஆனால் அவனோடு இருந்ததான நபர்கள் எல்லாம் ராஜாவுக்கு விரோதமாக இப்படி தூஷித்து கொண்டு இருக்கிறதான மனிதனை பார்த்து, என்ன ராஜா இப்படி அமைதியா இருக்கிறீங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, இவனை நாங்கள் கொன்று விடுகிறோம் என்று சொல்லி, அவனுடைய தலையை வாங்கி விடலாம் என்று சொல்லி எல்லாம் அங்கே புறப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது செரியாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டும் என்றான் என்று சொல்லி 9 நாம் வாசிக்கிறோம். ஆனால் தாவீது அவர்களுக்கு சொன்னதான பதிலை 12 நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் என்னை நிந்தித்து நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு நிந்தையாக அவமானமாக மற்றவர்கள் உங்களை தூஷித்து கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்துல அவர்களை ஒப்புவித்து விடுங்கள். நீங்கள் நிம்மதியா இருங்க, கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். ஒருவேளை அவர்கள் நிந்திக்கிறதான நிந்தனைக்கும் தூஷணமான வார்த்தைகளுக்கும் கர்த்தர் உங்களுக்கு சரியாக உங்களுக்கு ஏற்ற ஒரு பலனை கொடுப்பார். அப்படி தாவீது தன்னுடைய மனதை தைரியப்படுத்தி இவனுக்காக, இவன் பேசுகிறதான அந்த தூஷணமான பேச்சுக்காக கொஞ்சம் கூட தன்னை அலட்டிக்காதபடி, கொஞ்சம் கூட அதை பற்றி வருத்தப்படாதபடி ஆண்டவருடைய பாதத்திலே அவனை வைத்து விட்டார். ஆனால் என்ன நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது 19:19 நாம் வாசிக்கிறோம். ராஜாவை நோக்கி அந்த சீமையை ஓடி வந்து, என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமலும் ராஜாவாகிய என் ஆண்டவன் எருசலேமிலிருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே உமது அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் தனது மனதில் வைக்காமலும் இருப்பாராக என்று சொல்லி அவருடைய பாதத்தில் வந்து பணிந்து, உமது அடியனாகிய நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன், இப்போதும் இதோ ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு எதிர்கொண்டு வர யோசேப்பு வீட்டார் அனைவருக்கும் நான் இன்று முந்திக்கொண்டேன் என்று சொல்லி தாவீதோடைய பாதத்திலே வந்து விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். என கருமையானவர்களே, ஒருவேளை நமக்கு விரோதமாக மனிதர்கள் தூஷிக்கும் போது, நமக்கு விரோதமாக தேவையில்லாத வார்த்தைகளை நிந்தையாக பேசும்போது, நாம் எதிர்பேசாமல் நாம் அமைதியாக இருக்கும்போது
கர்த்தர் நமக்காக வழக்காடுவார், கர்த்தர் நமக்காக கிரியை செய்வார். இங்கே தாவீது ராஜாவுக்கு விரோதமாக ஒரு மனிதன் எழும்பும் போது அந்த இடத்துல கர்த்தருக்காக இவன் அமைதியாக இருந்தான். நமக்கு விரோதமாய் பேசினால் பேசிட்டோம், ஒருவேளை இன்னைக்கு அவனை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார், ஆனால் ஒரு நாள் கர்த்தர் எனக்கு அதுக்கேற்ற பலனை கொடுப்பார் என்று தாவீது அறிந்ததுனாலே அன்றைக்கு தேவன் தாவீதை ஆசீர்வதித்தார். எனக்கு அருமையானவர்களே, சத்துருக்களை அவன் பாதப்படியில கொண்டு வரத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்தார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி இருக்கலாம், ஆனால் நீங்கள் அமைதியா இருக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார், சத்துருக்களை உங்களுடைய பாதப்படியில கொண்டு வந்து சேர்ப்பார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், எப்போதெல்லாம் நாம் தேவனுக்காக வைராக்கியமாய் எழும்புறோமோ, ஊழியத்துல எவ்வளவுக்கு அதிகமாய் நம்ம பங்காற்றுமோ, அல்லது தேவனுடைய ஊழியத்துக்காக நம்ம எவ்வளவு அதிகமாக பிரயாசப்படுகிறோமோ, அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு ஒரு பலன் கொடுப்பாராம். எனக்கு அருமையானவர்கள், ஒருவேளை நீங்கள் பல விதத்திலையும் ஊழியத்துல நீங்கள் இணைந்து இருக்கலாம். ஒருவேளை ஒரு சின்ன வேலையாக இருக்கலாம், ஒரு ஆலயத்துல பாய் போடுகிற வேலையா இருக்கலாம், அல்லது ஆலயத்தை சுத்தம் பண்ணுகிற ஒரு காரியமா இருக்கலாம், அல்லது அலுவலகத்துல ஏதாவது ஒரு பணியில நீங்கள் ஊழியத்துல நீங்கள் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கிறவர்களா இருக்கலாம், அல்லது நல்ல ஆராதனை எடுக்கிறவர்களாக பிரசங்கம் பண்ணுகிறவர்களாக கர்த்தருக்காக ஊழியத்தை செய்கிறவர்களா இருந்தால் உங்களுக்குரியதான பலனை தேவன் நிச்சயமாக கொடுப்பார். தேவன் ஒரு நாளும் உங்களுடைய பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் உங்களுக்குரியதான பலனை நிச்சயமாக கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் கொலோசியருக்கு எழுதினதான நிருபம் 3:23, 24 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தரால் பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நாம் எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யும் போது தேவன் நிச்சயமாகவே ஒரு பெரிய பலனை உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அநேக நேரங்களில நம்ம இந்த வேலையை நம்மகிட்ட சொல்லிட்டாங்க, இந்த காரியத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சலிப்போட நம்ம செய்தோம் என்று சொன்னால், அல்லது நிர்விசாரமாய் செய்தோம் என்று சொன்னால், அல்லது அசதியாய் செய்தோம் என்று சொன்னால், அதிலே ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியாது. முழு மனதோட உற்சாகத்தோட மனப்பூர்வமாய் கர்த்தருக்காக ஏதாவது முழுமையாக நம்ம செய்கிறோம் என்று சொல்லி மனப்பூர்வமாய் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் ஒரு விசேஷ பலனை கொடுக்கிறாராம். நீங்கள் அநேக வசனங்களை வாசிக்க முடியும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6:7-8 நாம் வாசிக்கிறோம், அடிமையானவன் ஆனாலும் சுவாதீனம் உள்ளவன் ஆனாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதோட ஊழியம் செய்யுங்கள் என்று பவுல் தன்னுடைய நிருபத்தில் சொல்லுகிறார். மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனசோட நீங்கள் ஊழியம் செய்வீர்கள் என்று சொன்னால் அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. மனுஷர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது, நமக்கு கர்த்தரால் ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது, கர்த்தரால் ஒரு பெரிய ரிவார்ட் நமக்கு கிடைக்க போகிறது. அதுல எந்த மனுஷனும் தடை செய்ய முடியாது, எந்த விதமான குறைவும் அதுல காணப்படாது. ஒரு பரிபூர்ணத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். நம்ம மனுஷருக்கு என்று செய்வோம் என்று சொன்னால் அவர் கொடுக்கிறதான அந்த ஒரு அப்ரிசியேஷனோ, அல்லது ஒரு வாழ்த்தோ, அல்லது ஒரு சம்பளமோ, இதுதான் நம்மளுடைய ரிவார்டா இருக்கும். ஆனால் கர்த்தருக்கென்று நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால், மனப்பூர்வமாய் உண்மையாய் நீங்கள் செய்யும் போது தேவன் அதுக்கேற்ற பலனை பரலோகத்திலிருந்து கொடுப்பான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:42 நாம் வாசிக்கிறோம், சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவன் எவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என கருமையானவர்களே, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அதோடைய பலன் அடையாமற் போவதில்லை என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தருக்காக நீங்கள் செய்கிறதான ஊழியத்துல மனப்பூர்வமாய் முழு மனதோட நீங்கள் செய்யும் போது ஆண்டவர் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பலனை கொடுப்பார். அந்த பலன் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தும் உங்களுக்கு கொடுக்கும், பரலோகத்திலும் உங்களுக்காக ஒரு பலனை சேர்த்து வைக்கும். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், நாம் நன்மை செய்யும் போது மற்றவர்களுக்கு, ஏழை எளிய ஜனங்களுக்கு நாம் உதவி செய்யும் போது பரலோகத்திலிருந்து நமக்காக தேவன் ஒரு பலனை கொடுக்கிறார். வாசிக்க கேட்போம், கலாத்தியர் எழுதின நிருபம் 6:9 சொல்லுகிறது,
நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று வாசிக்கிறோம். நன்மை செய்வதிலே நாம் சோர்ந்து போகாமல் சந்தோஷமாய் மனப்பூர்வமாய் உற்சாகமாய் நீங்கள் நன்மை செய்யும் போது ஏற்ற காலத்தில் கர்த்தர் அந்த பலனை உங்களுக்கு கொடுப்பாராம். மத்திய எழுதின சுவிசேஷம் 6:2-4 வரை நாம் வாசிக்கும் போது, ஆகையால் நீங்கள் தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உங்களுக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான அந்த மலை பிரசங்கத்தின் உபதேசங்களை நீங்கள் கவனிக்கும் போது, நாம் எப்படி நம் தர்மம் செய்ய வேண்டும், எப்படி நாம் உதவி செய்ய வேண்டும் என்று கருத்தாய் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மற்றவர்கள் செய்வது போல நம் வெளிப்பிரகாரமாய் இருந்து எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று செய்வது தர்மம் கிடையாது. வலது கை செய்வது இடது கைக்கு தெரியாமல் நீங்கள் செய்யும் போது அதுக்குரியதான பலனை தேவன் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு கொடுப்பார். ஒருவேளை நீங்கள் செய்திருக்கிறோம், இதையெல்லாம் செய்திருக்கிறோம் என்று சொல்லி மற்றவர்களுக்கு நீங்கள் அறிவிப்பீர்கள் என்று சொன்னால் அதோட பலன் இந்த பூமியிலே முடிந்துவிடும். ஆனால் பரலோகத்திலே உங்களுடைய பலன் சேர்த்து வைக்க வேண்டும், பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பலன் தேவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அந்தரங்கத்தில் நீங்கள் உதவி செய்யும் போது தேவன் உங்களுக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு ஏற்றதான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளும் உங்களுக்கு கொடுப்பார். எனக்கு அருமையானவர்களே, 4வதாக நம் ஒரு காரியத்தை பார்க்க இருக்கிறோம். நாம் ஜெபிக்கும் போது, நாம் உபவாசிக்கும் போது, அதே அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் போது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதான ஒரு பெரிதான ஒரு காரியம், அநேக நேரங்களில் நாம் ஜெபிக்கும் போது நாம் எப்படி ஜெபிக்கிறோம் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். மற்றவர்கள் ஒருவேளை பார்க்கிறதுக்காக வெளிப்பிரகாரமாய் நின்று நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தால் உங்களுடைய ஜெப நேரத்தை நீங்கள் சற்று மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல நீங்கள் உபவாசிக்கும் போது நீங்கள் எப்படி உபவாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்ம இந்த வசனங்களை நம் வாசிக்க கேட்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 6:5-6 நாம் வாசிக்கிறோம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். மனுஷர் காண்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்தைகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். எனக்கு பிரியமானவர்களே, நம்மளை அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா நமக்கு வெளியரங்கமாய் பலன் அளிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் ஜெபம் பண்ணும் போது நம்முடைய அறை வீட்டுக்குள்ள போய் பிரவேசித்து நம்முடைய கதவையும் ஜன்னலையெல்லாம் பூட்டி ஆண்டவருடைய சமூகத்துல நீங்களும் தேவன் மாத்திரம் தனித்து ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். உங்களுடைய ஜெப நேரத்தை கர்த்தர் பார்க்கும் போது உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டு உங்களுக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அதே போல நீங்கள் உபவாசிக்கும் போது மத்திய எழுதின சுவிசேஷம் 6:16-18 வரையில் நாம் வாசிக்கும் போது, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது இந்த உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவி அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். எனக்கு பிரியமானவர்களே, நம் உபவாசிக்கும் போது, நம்ம ஜெபிக்கும் போது மற்றவர்கள் காணும்படி நீங்கள் செய்யாதபடி. சிலர் ஃபாஸ்டிங் எடுத்துட்டு எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க, இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங், இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங், இன்னைக்கு நான் காலையில சாப்பிடல, இன்னைக்கு நான் மத்தியானம் சாப்பிடல, உங்களுடைய பலன் எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், யாருக்கு தெரியாம உங்களுடைய தலைக்கு எண்ணெய் பூசி உங்களுடைய முகம் வாடாமல் நீங்கள் பலனோடு இருக்கிறதை தேவன் அறிந்திருக்க வேண்டும். உங்களுடைய உபவாச ஜெபங்களை கர்த்தர் பார்க்க வேண்டும். அந்த ரங்கத்தில் நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கிறதுக்கு ஏற்றதான பலனை கர்த்தர் வெளியரங்கமாய் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுடைய பலனை நீங்கள் இந்த பூமியிலே நீங்கள் அடைந்து தீர்க்காதபடி பரலோகத்திலே உங்களுடைய பலனை நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னால், எனக்கு பிரியமானவர்களே, தேவன் சொல்லுகிறதான
அவன் வார்த்தை கேட்டு அதன்படி நடக்க உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஐந்தாவதாக நாம் பார்க்கிறோம், உங்களுடைய சத்துருக்களை நீங்கள் சிநேகிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். இது மிகவும் கடினமான ஒரு காரியம்தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறதான இந்த வசனத்தை நம் நீதிமொழிகள் புஸ்தகம் 25:21 மற்றும் 22 நாம் வாசிக்கிறோம். உன் சத்ரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழலை குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார். எனக்கு பிரியமானவர்களே, நம் சத்ருக்களை சிநேகிக்கும்படி தேவன் நமக்கு அநேக காரியங்களை கற்பித்துக் கொடுத்திருக்கிறார். சத்ரு பசியா இருக்கும் போது அவனுக்கு ஆகாரம் கொடு, அவன் தாகமா இருக்கும் போது அவனுக்கு தண்ணீர் கொடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் அப்படி செய்வதனால எரிகிற தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் என்று சொன்னார். நாம் நன்மை செய்யும் போது, நாம் சத்ருக்களை சிநேகிக்கும் போது அவர்களுக்கு விரோதமாக நாம் எந்த ஒரு காரியத்தை செய்கிறது இல்லை. ஆனால் அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாம் செய்யும் போது, ஐயோ நாம் இவ்வளோ தீமை செய்திருக்கிறோமே, இந்த மனிதர் நமக்கு நன்மை செய்கிறாரே என்று சொல்லி நாம் கொடுக்கிறதான அந்த ஒரு நன்மை நிமித்தம் அவர்களுடைய மனதில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். அவர்கள் ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏற்றதான ஒரு வழியிலே நாம் அவர்களை நடத்த முடியும். மாத்திரமல்ல, நம் நிமித்தம் அவர்கள் மனதில் இருக்கிறதான கோபம், கசப்பு, அந்த எரிச்சல் இதெல்லாம் மாறிவிடும். நாம் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கும் போது அந்த அபிஷேகத்தை அவர்கள் தலையின் மேல் நாம் வைக்கிறோம். நாம் நன்மை செய்கிறது மூலமாக அந்த அக்னி அவர்கள் மேல் வரும்போது அவர்களுக்குள்ள காணப்படுகிறதான இந்த தீய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றி விடுவார். அதனால்தான் மத்திய எழுதின சுவிசேஷம் 5:44 சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நாம் எப்போதெல்லாம் சத்துருக்களை சிநேகித்து அவர்களுக்கு ஏற்ற ஒரு காரியத்தை நாம் உதவியாக நாம் செய்கிறோமோ, அல்லது அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நாம் நன்மை செய்கிறோமோ, அப்பொழுது நமக்குரியதான பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பரலோகத்தில் இருக்கிறதான தேவன் நமக்கு பலன் அளிப்பார். எனக்கு அருமையானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தேவனிடத்திலிருந்து அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 6வதாக நாம் பார்க்கிறோம், நாம் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும் போது தேவனால ஒரு பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்கிறவனாய் இருந்தால் அவனை அநேகத்துல அதிகாரியாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியாக ஆண்டவர் ஒரு உவமையை மத்திய எழுதின சுவிசேஷம் 25 சொல்லும் போது, அங்கே எஜமான் ஒவ்வொருவருக்கும் கொடுத்ததான தாளந்தை அவர்கள் பெருக்கி கொண்டார்கள். கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அதனாலே உன்னை அநேகத்துல நான் அதிகாரியாய் நான் வைப்பேன், எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி என்று சொல்லி அங்கே ஒரு பலனை அந்த எஜமான் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்மளுடைய எஜமான் பரலோகத்திலிருந்து நமக்கு ஒரு பலனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாய் காணப்படுங்கள். நீங்கள் கொஞ்சத்துல உண்மையா இருக்கும் போது தேவன் பெரிதான ஒரு அதிகாரத்தையும் பொறுப்பையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். கடைசியாக நாம் பார்க்கிறோம், 7வதாக, நாம் எல்லா பிரயாசமும் படுகிறதும் நம் தேவனால ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், பரலோகத்துல நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், பலன் வேண்டும் என்று எல்லாம் நாம் பிரயாசப்படுகிறோம். ஆனால் இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வெளிப்பட போகிறார். அவருடைய வருகை வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை வெளிப்படுத்தல் விசேஷம் 22:12 சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின் படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் ஒவ்வொருவருக்கும் ஒரு பலனை வைத்திருக்கிறேன், அவனுடைய பலன் என்னோட கூட வருகிறது என்று சொன்னால், நம் இந்த செய்கிறதான எல்லா செயல்களும் அதுக்கேற்ற பலனும் ஆண்டவர் நமக்காக கொண்டு வரப்போகிறார். சீக்கிரமாய் அவருடைய வருகை வரப்போகிறது. அவருடைய வருகையில நாம் எதிர்கொண்டு அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாகுவோம். நிச்சயமாய் தேவன் நமக்குரியதான பலனை நமக்கு கொடுப்பார். வெளிப்படுத்தல் 2:26 சொல்லுகிறது, ஜெயம் கொண்டு முடிவு பறிந்தும் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். பிதாவிடத்துல அவர் எப்படி ஒரு அதிகாரத்தை பெற்றாரோ அது போல நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிதான ஒரு உயர்வை வைக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் உங்களுக்காக ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதை நீங்கள் பெற்று அனுபவிக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்,
எபிரேயர் 11 அதிகாரம் 6 வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நம் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்போம். தேவன் நமக்காக நமக்குரியதான பலனை தேவன் நிச்சயமாகவே கொடுப்பார். இந்த நாளிலும் கர்த்தருடைய வருகைக்காக நீங்கள் ஆயத்தப்படுங்கள். ஆண்டவர் உங்களுக்குரியதான பலனை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தர் உனக்கு பலனளிப்பார் என்று வாக்கு பண்ணினீரப்பா. உம்முடைய பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்த நாளிலே கற்றுக்கொண்டோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் எந்த வார்த்தையோடு கர்த்தாவே கிரியை செய்திருக்கிறீரோ அந்த வார்த்தைக்கு தங்களை ஒப்பு கொடுக்கவும் ஆண்டவரே அந்த வார்த்தைக்குடனான பலனை பெற்றுக்கொள்ளவும் என் தேவன் நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்திலிருந்து நாங்கள் ஆசீர்வதிக்க ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வதிலும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வதிலும் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறதிலும் உபவாசிக்கிறதிலும் அந்தரங்கத்தில் நாங்கள் ஆண்டவரே நாங்கள் செய்கிற காரியத்துக்கு தேவன் வெளியரங்கமா எங்களுக்கு பலன் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே சீக்கிரமாய் நீர் வெளிப்பட போகிறீர். உம்முடைய வருகை நாளுக்கு என்று நாங்கள் ஆயத்தப்பட எங்களுக்கு ஏற்றதான பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்துவீராக. ஆண்டவரே ஒருவரும் கைவிடப்படாதபடி எல்லாரும் உடைய ராஜ்யத்திலே சேர்த்துக் ஒவ்வொருவரையும் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.